முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விஷயே பவரூபிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு திருஷிக்கி பிராமண உபநிஷத்தில் 171 170 71 72 73 74 அஞ்சு மந்திரம் பார்க்க போகிறோம். என்னோட இன்னையோட இந்த உபநிஷத்து முடிய போது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உபநிஷத்தும் பல கோடி ஜென்மாக்களை வேறு இருக்கும், பல கோடி துக்கங்களை இல்லாமல் பண்ணும், பல கோடி ஆனந்தத்தை நிரந்தரம் பண்ணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மிக சத்தியமானதாக நான் அனுபவிக்கிறேன், நல்லா உணர்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்காமல் போயிட்டதுனால, இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் போயிட்டதுனால, இதனுடைய மகத்துவத்தை உணர்த்த வேண்டிய பெரியவங்களுக்கே தெரியாமல் போனதுனால, பல கோடி வருஷங்களாக மறைக்கப்பட்டதுனால, இந்த பிரம்ம ரகசியமானது இறைவன் கருணையை வெளிப்படுத்தக்கூடியது. உபனிஷத் வந்து பரம்பருடைய மூச்சுக்காற்றுன்னு சொல்லுவாங்க வேதத்தை. பரம்பொருள் ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சாலும் அதுலேருந்து விடுதலை அடைவதற்கும் அதுலேருந்து வெளிவருவதற்கும் நிரந்தரமான தீர்வு காண்பதற்கும் வழிவகைகளை செய்திருக்கார். தம் வாழ்க்கையை பற்றி நொந்துக்காத மனுஷனே கிடையாது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். தன் வாழ்க்கையை வாழும்போது தன்னுடைய ஜாதகம் ஒரு கேடுகட்ட ஜாதகம், நம்முடைய வாழ்க்கை ஒரு மட்டமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்காத ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. இது இதுலேருந்து வர வெளியே வர முடியாதா அப்படின்னு அதுக்கு வழி தேடாமல் வழியை தெரிஞ்சிக்காமல் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சூசைடே பண்ணிக்கிறாங்க, தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. எது வாழ்க்கைன்னே தெரியலை. ஒரு டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ஃபெயிலியர், 10th ஃபெயில்னா அதெல்லாம் என்ன, யார் சொல்லி கொடுத்தா, யாராவது சூசைட் பண்ணிக்கணும் சொல்லி கொடுக்குறாங்களா, யாரும் சொல்லி கொடுக்கல. ஒரு அது ஒரு பெருமையாக எடுத்துக்கிறாங்க, ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜாக எடுத்துக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணலைன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃபே இல்லை அப்படி கிடையாது. லைஃப்னா என்ன, லைஃப்னா என்ன, டாக்டர் ஆகிறது தான் லைஃபா, இன்ஜினியர் ஆகிறது லைஃபா, இல்லை ப்ரொஃபஸர் ஆகிறது லைஃபா, அதெல்லாம் மார்க்கத்தில் உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறது, ஜீவனாம்சம் சாப்பிட்றது தான் லைஃபா, இல்லை ட்ரெஸ்ஸு கொடுக்குது, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறது தான் லைஃபா, வீடு கொடுக்குது, வீடு மனைவி மக்கள் கொடுக்குது, அது மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையா, இந்த ஷீட்டில் பாஸ் பண்ணால் தான் கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்காதா, ஒரு விதமான பேராசை தான் அது. ஆசை எப்போ பேராசை ஆகுதுன்னா, ஆசைப்படு எவ்வளோ ஆசை வேணாலும் படு, அதுக்கான தகுதியை தயாரிச்சுக்கோன்னு வேதமும் சொல்லுது பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஆசைப்படுறது தப்பே இல்லை, ஆசைக்கான அறிவு இருக்கணும்ல, ஆசையோட அறிவை சேர்ந்தால் அது தபசாயிடும்.
தபஸ் பண்ணால் எந்த பெரிய காரியத்தையும் முடிக்க முடியாது, ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். இதை சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்டும் ஆசையை தூண்டி விடுறாங்களே தவிர, பிறந்ததுலேருந்து டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு அதுக்கான வழிவகை முறைகளை செய்கிறாங்களா, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தராங்களான்னா அது இல்லை. ஒரு பெரிய ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக தான் எடுக்கிறாங்க. 90% டாக்டர் சீட்டை என்னவா நினைக்கிறாங்க, ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறாங்க. ஒன்று பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும், பாஸ் பண்ணால் இதெல்லாம் வரும், ஃபெயிலானால் துக்கம் வரும், ஃபெயிலானால் துக்க செய்தி வரும். இதான் நடந்துக்கிட்டு இருக்கே. இது அறிவா அறிவை அறியாமையா? அறிவிழி அறியாமை. குழந்தைங்களுக்கு கொள்கையை அதுவாக டிசைட் பண்ணணும். சந்தர்ப்ப சூழ்நிலை வேணால் நீ உருவாக்கலாம். நீ டாக்டர் ஆகிற சூழ்நிலை, இன்ஜினியர் ஆகிற சூழ்நிலை, சயின்டிஸ்ட் ஆகிற சூழ்நிலையெல்லாம் நீ உருவாக்கணும். அதுக்கு தகுதி இல்லாத பேரண்ட் எதுக்கு அந்த குழந்தைகிட்ட போட்டு திணிக்கிறீங்க உங்கள் கொள்கையை? இனிமேல் குழந்தை சூசைட் பண்ணால் பேரண்ட்டை பிடிச்சி ஜெயிலில் போடணும். ஒரு குழந்தை சூசைட் பண்ணிக்காது தெரியுமா, எல்லாம் இவங்க அதோட செஞ்சுட்டு சிஞ்சாடிச்சிட்டு இருக்காங்க. பேரண்ட்டு தான் முதல் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் டீச்சிங்கில் இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி 1000 விஷயங்கள். அதே மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி எத்தனை கல்மஷங்கள் இருக்கோ அத்தனைக்கும் காரணம் அறியாமை தான். அறியாமை அறியாமை அறியாமை, மெய்ப்பொருள் அறியாமை. வாழ்க்கை தத்துவம் புரியல, ஜெகத் தத்துவம் புரியல, மனித தத்துவம் புரியல, இறை தத்துவம் புரியல, வாழ்கிறான் எல்லாம் ஓடு 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 ஓடு, படி படி படி, வேலை தேடி தேடி தேடு, கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்க பண்ணிக்க, அவர் குழந்தை பெற்றுக்க பெற்றுக்க, அப்புறம் அதை வந்து படிக்க வை படிக்க வை, அப்புறம் ஓடு ஓடு ஓடு. என்ன இது இது இவனுடைய 50 வயசோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு வனப்பிரசம் போகிறது இல்லை. அந்த வேலையை பார்த்தோம்னா சொந்த வேலையும் பார்க்கணுங்கிற அறிவு இல்லை. சொந்த வேலையிலேயே மூழ்கி கடந்துக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனையும் குறுக்க நின்றுக்கிட்டு நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இல்லைன்னா நீ எனக்கு பிள்ளையே இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை, வீட்டை விட்டு வெளில போ, என் சொத்தில் அவன் உனக்கு 1 பைசா கொடுக்க மாட்டேன், என்னென்ன டைலாக்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். பேரண்ட்டு அறிவுகட்ட பேரண்ட்டே இப்படி பேசுகிறேன். குழந்தை இவங்கள விட அறிவாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அது அதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. போகிறந்தா போயா, நீ ஏன் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் போயும் தொலைக்க மாட்டேங்கிற நினைக்கும் மனசார. ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா பயப்படும். ஒவ்வொரு பிரச்சனையும் அப்பயும் பிரச்சனை வாழ்நாள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கு. பிரச்சனை எங்கேருந்து வருது, அறியாமைனால பிரச்சனை வருது. ஸோ அறியாமை அறியாமைன்னு அதை பேர் ஆணவம்னு பேர், அறியாமை தான் ஆணவம்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் வகுத்து வச்சிருக்கிறது உபனிஷத்து உபனிஷத்து உபனிஷத். வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்தம், வேதத்தினுடைய மணிமகடம். வேதத்துக்கு 1000 ரூல்ஸ் போடுவாங்க. பூஜை பண்ணுறதுக்கு, யாகம் பண்ணுறதுக்கு, அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் 1008 ரூல்ஸ் போடுவாங்க. வேதாந்தத்துக்கு 1 ரூல்ஸ் கிடையாது. இறைவனை சிந்தி, இறைவன் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கான். அதனால் நான் எனதெல்லாம் விட்டுரு, அகங்காரத்தை விட்டுரு. உன்னுடைய ப்ரெஸ்டீஜெலாம் ஒரு இமேஜ், இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அவன் மெய்ப்பொருளை உணர்த்தது இதை சொல்லி, இதை கற்றுக்கிட்டால் தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லணும் முதல்ல. இது தெரிஞ்சு பிரம்ம வித்யா தெரிஞ்சால் தான் உனக்கு கல்யாணம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படி ஒரு நாடு இருந்துச்சு, அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் இங்கே இருக்கிறவன் வெளியூர் போகிறான், வெளியூர்லேருந்து இங்கே இருக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் உடச்சி கடைச்சி கதம்பம் பண்ணி யார் எப்படி வாழ்கிறான் எப்படி போகிறான், ஒரு சிஸ்டம் வந்து பர்சனலாக வச்சுட்டாங்க. ஒரு சிஸ்டத்தை பர்சனலாக வச்சுட்டாங்க. ஒரு சிஸ்டத்தை சோசியலாக பண்ணுறதுக்கு இது கூட சொல்லப்பட்டிருக்கு. இது பர்சனல் விஷயம் இல்லை, வேதாந்தம் பர்சனல் விஷயம் இல்லை, சோசியல் விஷயம். பர்சனல் சரியாக இருந்தால் தானே சோசியல் சரியாக இருக்கும். அப்படி இந்த உபநிஷத்தை கருணையின் அடிப்படையில் இறைவன் கொடுத்துருக்காங்க. இதை யாரையும் மறைச்சுவிட்டாங்க ஒழிச்சுவிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுறதில் அடியனுக்கு உடன்பாடு இல்லை. தேடுறவனுக்கு கிடைக்கிது,
தேடுறவனுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. தேடுறதில்ல, ஒழுங்காக தேடுறதில்ல, இதுதான் விஷயம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து. யார் கதவு தட்டினாலும் திறப்பாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள். கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கொடுக்கப்படுகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் என்னது, அதுதான் இது. அதை இங்கிலீஷில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் இந்த உபநிஷத் வந்து 176 மந்திரத்துலேயும் நான் ரொம்ப அரிய பொக்கிஷமாக வைரமாக கண்ணில் ஒத்திக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறது இந்த பிராணாயாமம். அதாவது சுத்த தேகத்தை உறுதிப்படுத்துது. ஒரு மந்திரம் ரெண்டு மந்திரம் இல்லை, முதல்ல ஒரு 10-20 மந்திரம் தான் வேறு விஷயத்தை பேசுனுச்சு, பாக்கி 100-லேருந்து 150 மந்திரம் பிராணாயாமத்தினுடைய விசேஷம். அதில் இல்லாத விஷயமே சொல்லலை. அதனால தான் பிராணாயாம பரமதபகன்னு மகா வாக்கியம் வந்திருக்கு. அப்போ சுத்த தேகம், கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த வேதம் சொல்லக்கூடிய, இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய பிராணாயாமத்தினுடைய பலன்கள் சத்தியம்தான். அதனால் இந்த ஒன்றாலேயே சித்தி வரைக்கும் கொண்டு போகுது இந்த பிராணாயாமம். ஒரு மனுஷனை யோகியாக்குது, சித்தனாக்குது, ஞானியாக்குது. வேற என்ன இருக்கு? இது ஒன்றை ஒழுங்காக ஃபாலோ பண்ணு. பிராணாயாமம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டீங்க. எதுக்கு அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் ரெண்டு கண்ணாக பாவிக்குது. எப்படி நம்ம ஒரு சாதகன் விசாரத்தையும் தியானத்தையும் ரெண்டு கண்ணாக பாவிக்கணுமோ, கருதணுமோ, அறியணுமோ, உணரணுமோ, அது மாதிரி ஓங்காரமும் பிராணாயாமமும் அதி உத்தமமான வேலைகளை செய்கிறது. பிராணாயாமம் பண்ணி பாருங்க. பண்ண தான் பல முறை சொல்லியாச்சு. இந்த உபநிஷத்தில் இந்த சுத்த தேகம் உனக்கு சர்வ பாபம், சர்வ ரோகம், சர்வ பிரவர்த்தியாம், பிரவர்த்தியானா வாசனைகள், கர்மா கர்மான்னு சொன்ன சஞ்சீத கர்மா எல்லாத்தையும் சொல்லுது. இதை விட சுத்த தேகத்துக்கு இன்னொரு மருந்து எதுவும் இருக்க முடியாது. நான் இதை வலியுறுத்துகிறேன், இந்த வார்த்தையை ரொம்ப வலியுறுத்துகிறேன். யார் ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லாக பிராணாயாமம் பண்ணுறானோ வாழ்நாள் ஃபுல்லாக மருந்தே தொட வேண்டாம், மாத்திரையே தொட வேண்டாம். செய்து பாருங்கள், செய்து பார்க்க தானே சொல்லுது உங்களை. நம்ப சொல்லலையே, நம்பி பின்னாடி வான்னு சொல்லலையே, செய்து பாருன்னு சொல்லுது, சிந்தித்து பாருன்னு சொல்லுது. நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு அவ்வளவு எந்த இடத்துல பாயிண்ட்டு இந்த உபநிஷத்தை வலியுறுத்துன்னு உங்களுக்கு தெரியாது. இது குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது நல்லா தெரியுது. அதனால் இந்த உபநிஷத்தை ரொம்ப உன்னதமாக கருதுகிறேன். எல்லா உபநிஷத்தும் மேன்மையானது தான். நான் இந்த உபநிஷத்தை சுத்த தேகம் கேட்குறவனுக்கு உடம்புல நோய் இருக்குன்னா காரணம் செஞ்சு போனது கர்மாவிலையெல்லாம் நம்ம உடைக்கிறோம். வேதாந்தம் தெரியுமில்ல, கர்மாவியதியை உச்சத்தில் போகும்போது கர்மாவிதி இல்லைன்னு சொல்லிடும். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. வேதாந்தம் கடைசியில் இந்த ஜகத்து இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு கர்மா. அதே மாதிரி ஒரு குரு வர வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து புண்ணியத்தை நிறையா செய்யணும் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. குரு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய உபதேசம்தான் இறுதியானது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிலை குரு வந்த பிற்பாடு ஞானத்துக்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்க, தியானத்துக்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்க, விசாரத்துக்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்க, ஏகாந்தத்துக்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்க, சமாதிக்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா, அது முன்னாடி இருந்ததுலாம் படிக்கட்டு, எல்லாம் ஆதாரம், கருங்கல் செங்கல் ஃபவுண்டேஷன் மாதிரி. குருவை எதை இறுதியாக சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடி. முன்னாடி அப்படி சொன்னீங்களே, பின்னாடி இப்படி சொன்னீங்களே, அப்படி சொல்லக்கூடாது. 5th ஸ்டாண்டர்டில் ஒரு சிலபஸ் இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஒரு சிலபஸ் இருக்கும். சும்மா அறிவு இல்லாமல் முன்னாடி ஒன்று சொன்னாங்க, இப்போ ஒன்று சொல்லாங்க, அப்புறம் ஒன்று அப்படியே இல்லை. முதல்ல அது பாதி ஒத்துக்கும், நீ சொல்கிறது ஆமாப்பா, நீ சொல்கிறது ரைட்டு தான், ஆனால் இதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாருன்னு சொல்லும். அப்படி யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு படிப்படியாக மேலே தூக்கி விட்ருவோம்.
அதுக்கு என்னங்க உபநிஷத்துக்கு என்னங்க, நீங்கள் மேலே போனான்னு கீழே போனால் அதுக்கு என்ன, எதுக்கு அது மாதிரி சொல்லணும்? நீ பாவம் பண்ணால் எப்படி உனக்கு துக்கம் வருமோ நரகம் இருக்குமோ பிறவி வருமோ, அதே மாதிரி புண்ணியம் பண்ணாலும் பிறவி வரும். இந்த பிறவி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ நான் கூட போராட்டம்லாம் தானம் பண்ணுவேன், பார்த்துருக்கீங்களே, கள்ளங்கபடம் இல்லாமல் பண்ணுவேன். எந்த உள்நோக்கமும் கிடையாது, புண்ணியத்துக்காகவோ பாவத்துக்காகவோ நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ கிடையாது. எதுக்காக பண்ண தோணும் பண்ணுவேன். பண்ண சொல்லுது, உள்ளே இருந்துட்டு ஒன்று பண்ண சொல்லுது. ஆளை பார்த்தோன்னே டக்குன்னு தோணும் கொடுக்க சொன்னோம். குருக்கள் பட்டாச்சாரியர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கொடுன்னு சொல்லும். ஏன்னா அவங்க கிராமத்தில் சத்தை நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு லாஜிக் சொல்லுது, இறைவனையே நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா அந்த பணம் நல்ல வழியில் செலவு செய்யப்படும். மற்றபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது நமக்கு, அது வரும் இது வரும் எதுவும் கிடையாது. நல்லா மனம் விட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு முக்தை ஒரு ஜீவன் முக்த நிலையில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து உயர்வான ஆனந்தத்தில் இருந்துக்கிட்டு இப்போ போய் என்னத்தை பலனை வாங்க போகிறீங்க? நான் இருக்கிற ஆனந்தத்தை விட நீங்கள் கொடுக்குற பணம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த புண்ணியம் பெரிய பலனை கொடுத்துருமானா? நிச்சயமாக இல்லை. இன்னொன்று, ஜீவன் முக்தனுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. சுவாமி அவனை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பார். பாவகாரியம் மாதிரியும் தெரியும், புண்ணிய காரியம் மாதிரியும் தெரியும். சில நேரத்தில் நாசிகன் மாதிரி கூட அவன் நடந்துக்கலாம். ஆரம்பத்திலேயே புண்ணியம் பண்ணாதுன்னா அப்படி கிடையாது. சத்துவகுணம் வந்தால் தான் அவனுக்கு நான் சொல்கிறது புரியும். எல்லாம் ஒரு ஒரு படிக்கட்டு இருக்கு, ஆனால் குழப்பிக்கக்கூடாது. அதனால தான் ஒரு நிலை வரைக்கும் உபதேசம் பண்ண மாட்டாங்க. ஒரு நிலையை தொட்டு அந்த பக்குவம் பெற்றால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. ஆனால் இப்போ என்ன உங்களுக்கு உபதேசம், இப்போ நிறைய நீங்கள் புண்ணியம் பண்ணணும். சத்துவகுணம் 100% வந்துடுச்சா? 100% வந்துடுச்சா? வாழ்க்கை பீஸ்ஃபுல்லான லைஃப் போயின்னு இருக்கா? ஞானம் பூரணமாக இருக்கா? துக்கம் பயம் இல்லையா? அப்போ நீங்கள் புண்ணியத்தை கடக்கணும். சத்துவகுணம் வந்து வாவான், சத்துவகுணத்தை கடக்கணும் சொல்லுவாங்க. சத்துவகுணத்தையும் தூக்கி போடு, அதையும் கடந்து வா, நிர்குணமாவா அப்படி சொல்லுவாங்க. அப்போ நீ ஸ்வரூபத்தில் இருக்க, நீ சத்தாக தான் இருப்ப. சத்தும் சித்தும் இருக்காது, ஆனந்தமாக இருப்பேன். அந்த நிலைக்கு வந்தே அதுக்கப்புறம் விடு. உள்நோக்கம் கருதி புண்ணியம் பண்ணாத, புண்ணியம் பண்ணணுங்கிறதுக்காகவும் பண்ணாத, நல்லதை பண்ணணும்னு பண்ணிகிட்டே இரு. இப்போ நான் சொன்னேன்ல, ஜெயவன் முக்தர்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. அவங்க புண்ணியம் செஞ்சு தான் ஆகணும், பாவம் செஞ்சு தான் ஆகணுங்கிற கிடையவே கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று பண்ணி பாவம் வந்துடுச்சு அவங்களுக்கு கிடையாதுன்னு அவங்க அப்படி செய்யவும் மாட்டாங்க, செய்ய விடாது. ஏன்னா உள்ள ஞானம் இருக்குது பூரணமாக. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதனால் அதை பற்றி பேசுகிறதில்ல. இன்றைக்கி ஒரு சும்மா லைட்டாக தொட்டு காட்டுறேன். சத்துவகுணத்தை நீங்கள் கடக்கணும். அப்படின்னா சத்துவகுணத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு கடக்கணும். தத்துவ குணத்தை கட் பண்ணி விட்டுட்டு கிடக்கிறது இல்லை. தத்துவ குணத்தை பூர்த்தி பண்ணி 100% இந்த கிரிவலம் வரும்போது தத்துவம் சொன்னேன் இல்லையா, இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிறுத்திலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், அப்படி ஈசானங்கலிங்கம் வரும்போது சத்துவகுணம் கிட்டத்தட்ட 90% வந்துடும். அப்புறம் சாயுஜ நிலை வந்துடும், ஜீவன்முக்த நிலை வந்துடும், அகம் பிரம்மாஸ்மி நிலை வரும். அந்த நிலையில் நீங்கள் காமியம் இல்லாமல், இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து எல்லோரும் எந்த தத்துவத்தில் தான தர்மம் பண்ணுறாங்க, எல்லோரும் தான தர்மம் காமியமாக தான் பண்ணுவாங்க. ஜோதிடர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், நிச்சயமாக என்ன பண்ணுவார். இப்போ குரு சொல்கிறாங்கள, நீங்கள் தத்துவ குணத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரம்ம ரகசியம் புரியும், வெஜிடேரியனாக மாறிக்கோ அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? நீங்கள் நிறைய சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும், அமைதியான ஒரு மனநிலைக்கு வரணும், பக்குவமான காது கொடுத்து கேட்கக்கூடிய சித்த சுத்தி ஏற்படும். அதுக்காக சித்த சுத்தி ஆச்சு, ஞானம் வந்துடுதுன்னா அப்புறம் எதுக்கு அது? புரியுதா? அதனால் சத்துவகுணத்தை பூர்த்தி பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எதுக்கு பண்ணுறோம்னா, என்னை போன்றவர்கள் ஏன் பண்ணுறான்னா, தயா, தயவு, தானம். அதனால் அங்கே பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் பாவ கணக்குலையும் வராது, புண்ணிய கணக்குலையும் வராது.
நமக்கு மனநிலையை எனக்கு சொல்லும் தெரியுமா, ஒன்றும் இப்படி கையை தட்டிட்டு போகிறப்ப சுவாமிகிட்ட வந்த வேலையை முடிச்சிட்டேயா அப்படின்னு கையை தட்டிட்டு போகணும்னு சொல்லுவேன் தெரியுமா. தேவனே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி சொல்லலை, தேவனே சொல்லியிருக்கேன். என்ன காரணம், என்ன காரணம், அதான் இயல்பு. அதான் அந்த ஜீவன் முக்த நிலையில் இருந்தால் தான் அந்த வார்த்தைகள்லாம் வரும். சுவாமிகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நாம் நிறையா செய்யணுங்கிற எண்ணம்லாம் வரும். நம்ம ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனோ பெரிய லட்சாதிபதியோ கிடையாது. நார்மல் வாழ்க்கையில் உங்களை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலும் என்னது தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, பெரிய கோடீஸ்வர நிலையில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது, இந்த மாதிரி உபநிஷத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வருதுன்னா செய்த புண்ணியம் கொஞ்சம் நஞ்ச புண்ணியம் இல்லை, சாதாரண புண்ணியம் இல்லை. ஏன்னா இது கிடைக்கலையே, கிடைக்கலையே. சுத தேகம் வேணும், 5 வருஷம் தேடியிருக்கேன். இந்த மந்திரம் சுத தேகத்தை எப்படி உருவாக்குறது, சங்கல்பத்தினால் உருவாக்குறது வேறு விஷயம். பட் சங்கல்பம் பண்ணினாலும் அவன் கேட்குறவன் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. நீங்கள் என்ன பாருங்கள், என் வார்த்தை என்ன, இந்த வார்த்தை வந்து பராவாக்காக இருக்கும். இந்த பிராணாயாமம் எவன் ஒருத்தவன் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பண்ணுறானோ அவன் வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரையே சாப்பிட முடியாது, சாப்பிடவே தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும், நிச்சயமாக வரும். பிராணாயாமம் அவ்வளோ சூக்ஷ்மம் இருக்குது. இல்லைனா ஒரு உபநிஷத்துக்கு, பிராணாயாமத்துக்காக ஒரு உபநிஷத்து எழுதப்பட்டிருக்கு. வாழ்நாள் ஃபுல்லாக செய்யலாம், அது வேறு விஷயம். வாழ்நாள் ஃபுல்லாக செய்யணும். உனக்கு வந்து சுத்த தேகம் எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் செய்ய. இதுவும் ஒரு நிலையில் நிஷ்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஞானம் ஞான நிஷ்டை. பல பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்த நிலையை தொட்டிருக்கேன், அந்த நிலையை தொட்டிருக்கேன். தொட்டிருக்கேன்னு சொல்கிறது அது பெரிய விஷயம் இல்லை, தொட்டிருக்கேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ வாழ்கிறியாங்க, அதான் அங்கே நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அது தானாக நடந்திருக்கும். புண்ணியம் செறிஞ்சதுன்னா நீயும் சீனே புண்ணிய மர்த்திய லோகான்னு புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா கீழே இறக்கி விட்ருவான் பூலோகத்துக்குங்கிற மாதிரி. உனக்கு புண்ணியம் குறைஞ்சிச்சு, நீ மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஞானம் அப்படி கிடையாது, ஞானம் ஒன்று ஏறத்தான் செய்யும், இறங்கவே இறங்காது, உள்ளே வரும் வெளில போகாது. புரியுதா சொல்கிறது, ஞானத்தினுடைய தனிச்சிறப்பு. அதனால தான் அது மேலே இருக்குது, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. சங்கரர் எல்லாரையும் எப்படி ஜெயித்தார், ஞானத்தினால தான் ஜெயித்தார். 72 மதத்தையும் ஒன்றாக்குனார் எப்படி, அப்போயே சபைக்கு 72 மதம் வந்திருக்கு. சபைக்கு வராத மத்தனம் எத்தனை, 700 இருந்திருக்கும். இப்போ இருக்கா இல்லையா, அங்கங்கே ஒரு ஒரு குரு உருவாகிறாங்க, ஒரு ஒரு மார்க்கம் உருவாகுது, ஒரு ஒரு கடவுள் உருவாகிறாரு, ஒரு ஒரு ட்ராக்கில் போயிட்டு தானே இருக்காங்க. ஆனால் எல்லோரும் ஒரே டார்கெட்டுக்கு தான் போகிறாங்க, ஒரே லட்சியத்துக்கு தான் போகிறாங்க. ஆனந்தம், ஆனந்தந்தான் இறைவன் சொல்கிறோம் ஞானத்தில். ஆனந்தத்துக்கு மேலான வார்த்தை ஏதாவது இருக்கா, அதுக்கு ஆனந்தத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது அன்பு, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது அறிவு, அதான் சத்த சித்த ஆனந்தம். புரியுதில்ல, அதனால் நீங்கள் சத்துவகுணம் பூர்த்தி பண்ணணும். சத்துவகுணத்தை வாழ்க்கை இது. என்ன நிறைய பேர் புதுசாக சேர்றவங்க இல்லை இதில் ஆர்வம் உடையவங்க எப்படி பண்ண அப்படி பண்ணு, சீக்கிரம் ஏதாவது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், இது வந்து வாழ்க்கை, இது ஒரு யோகம், இது அமைதியாக ஆனந்தமாக போகிறது. இது கடினமும் கிடையாது, ஈஸியும் கிடையாது, அது மெலோடியாக வாழ்ந்துட்டு போகும். லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும், ஞான யோகம் ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும். அதே மாதிரி ஓங்காரம் பிராணாயாமம் தியானம் விசாரம் லைஃப் ஸ்டைலில் ஒரு அங்கமாக இருக்கணும். 33% எல்லாரும் அதை வளர்க்கணும். உங்கள் வாழ்க்கையினுடைய 99% 100% 33% நீங்கள் ஒரு நாளைக்கு அதுக்கு செலவு பண்ணணும். இது கட்டம், கட்டாயம், கம்பல்சரி, மாண்டிடேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, மாண்டிடேட். என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு சவுண்டில் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் அது பாண்டிச்சேரி காரைக்கால் ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு ஏரியா, அங்கே உள்ள முன்னோர்கள் டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் சரி இன்றைக்கி வரைக்கும் அந்த எப்படி இந்த கேரளாவில் ஓஃபீஸுன்னு சொல்லுவாங்க, கோஃபின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆ சவுண்டுங்கிறதுல அதிகமாக வரும். புரியுதா சொல்கிறது, ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க, வாத்தியார் எங்களையும் அவங்களையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சு, அவங்க ஃப்ரெஞ்சு மீடியாவில் இருப்பாங்க, நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் இருப்போம், அவங்க ப்ரொனன்சியேஷன் நம்ம ப்ரொனன்சியேஷன் சும்மா சொல்ல வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க.
இந்த இடத்துல நம்ம இப்படி தமிழர்கள் இப்படி இது பண்ணுறோம், அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாண்டிடேட்டோ மேண்டிடேட்டோ புரியுதா, மாண்டிடேட்டரி மேண்டிடேட்டர் மேண்டிடேட்டரி இருக்குது, வார்த்தை இருக்குது மாண்டிடேட்டட். ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டோக்கால் கம்பல்சரி சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையினுடைய 33% இதுக்கு நிச்சயமாக செலவு செய்தால் அப்புறம் இது லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சுன்னா, வாழ்க்கையினுடைய அங்கமாகிடுச்சுன்னா, இந்த 33% நீங்கள் செலவு பண்ணாத சூழ்நிலை வந்துடும். ஒரு நிலையை தொடர வரைக்கும் தான், ஒரு 12 ஆண்டுகளாக 24 ஆண்டுகளாக 36 ஆண்டுகளாக நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதை வச்சு தான் இருக்குது. அதனால் இனிமேல் யாராவது வந்து உடம்பு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொன்னால், இதுதான் எனக்கு உபதேசம். என்ன உபதேசம், எனக்கு இவ்வளோ மோசமாக இருக்கா, ஒரு நாளைக்கு 4 வேளை சொல்லுது, நீ 3 வேளை பண்ணு, இல்லை 2 வேளை பண்ணு, இல்லை 1 வேளை டெய்லி பண்ணு, ஒரு நோயில்லாண்டாலும் 1 வேளை டெய்லி பண்ணிட்டே வா. ஏன்னா இந்த அது என்னென்ன சொல்லுது, அது எத்தனை நன்மைகள் சொன்ன மாத்தரீஸ்வனா ஒரு வார்த்தை சொன்னிச்சா, உள்ளே இருக்கக்கூடிய 5 அக்னியையும் ஏற்றி வைக்கும், 5 அக்னிக்கும் அது அக்னியாக இருக்குது, இது பிராணன் சேர்ந்தா பத்திக்கும் எரியும். எரியிற உடம்புல நோய் பாக்டீரியா இருக்காது தெரியுமா, பித்த உடம்பு அதிகமாக நோய் வராது. பித்த உடம்புல இருக்கான்ல அதிகமாக நோய்க்கு போயின்னுக்க மாட்டான். இந்த வாத்த உடம்பும் கஃப உடம்பு தான் அதிகமாக உப்பி போகிறது, பருத்து போகிறது, இதெல்லாம் உடம்பு இது இருக்குது, கணக்கு இருக்குது. பிராணாயாமம் அதெல்லாம் எரிச்சிரும், இந்த கலோரி எக்ஸ்ட்ரா கலோரி தேவையில்லாத கலோரி எல்லாம் எரிச்சிரும். நீங்கள் செய்யும் போதே தான் நல்லா தெரியுது. இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்டெம்மு, அது ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியும். அந்த பாம்பு சிவலிங்கத்தை சுற்றி இருக்கிற பாம்பு ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கும். வால் சுற்றி இருந்தால் கூட அது நிற்கிறது எப்படி அப்படி நிற்கும், கொடை மாதிரி கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அது மாதிரி இந்த ஆற்றலை அப்படி பயன்படுத்தணும், அப்படி நிறுத்தணும். அதனால் மாத்தரீஸ்வனாங்கிற 5 அக்னியையும் உள்ளே இருக்கக்கூடிய 5 அக்னினா 6 ஆதார சக்கரங்களையும் ஏற்றுதுன்னா இருக்கும். அதனால் என்ன, 5 ராஜ உறுப்புகள் நன்றாக செலைப்படும். அப்புறம் பிரம்மச்சரந்தி, உங்களுடைய சித்தானது நல்லா ஆக்டிவாக இருக்கும், பரபரப்பாக இருக்கிறது இல்லை, சூக்ஷ்மமாக இருக்கும். அட்டன்டிவ்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை இருக்குது அட்டன்டிவ்னு, சொன்னோடனே டக்குன்னு போய் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டைமிங்னு சொல்லுவாங்க, சொன்ன உடனே பதில் வரும், கரெக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி பிரம்மச்சரந்தி அந்த இறையுணர்வை தூண்டுறது. ஹிருதய அம்போரும் அம்போரும், ஹிருதய தாமரை மலரும். தஸ்ர பஷ்யாத் பராத்மானம், பரமாத்மாவே அவன் உணர்கிறான், அறிகிறான், தரிசிக்கிறான். சர்வ பாப்பாத் பிரமுச்சதே, எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடுகிறான். யோக சித்தோ அனிருத்தன் வார்த்தை சொன்னாலே, தடையற்றவன், அவன் ஆரம்பித்தான்னா முடிச்சுட்டு தான் உக்காருவான். அனிருத்த அதுதான் யோக சித்தோ. உத்தான வபுஷோ, உத்தான மனமானது சித்தானது மேலேறும். உதான வாயு, உதான வாயு வைஷ்ணவை நாடி மூலமாக சகஸ்ராரத்துக்கு ஏறும். சகஸ்ரார் தான் பரபிரம்மம், துரியாதீத பரபிரம்மம் அமர்ந்த இடம். வியாதி பாப்பானாம் நாசக, இதுக்கு மேலே என்ன வரும், யார் இது மாதிரி சொல்லுவார், வேறு யாராவது ஒரு டாக்டர் எழுதி கொடுத்தா கூட அடியே ஏற்றுக்க மாட்டேன். வேதம் சொல்லிச்சு, மறுக்க முடியுமா, பாப்பம், பாவம் தாங்க நோய், பாவம்தான் நோய். என்னப்பா என்ன நோய், தவறான எண்ணங்கள் பாவம், அதனால் நோய். ஸோ வியாதி பாப்பானாம் நாசக, பாப்பம் ரோகம் மகாவியாதி நாசக, தீராத வினை, பெரிய வினை, பஞ்சமாபாதம் பண்ணியிருப்பான், அதை கூட நாசம் பண்ணுது நாசக. பட்டுமதி ஷார்ப் மைண்டு, பட்டு இந்திரியம், இந்திரியங்கள்லாம் கை கால் கண் இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது, இந்திரியாக வேலை செய்யுது. காலத்ரயம்
முக்காலத்தையும் அறியக்கூடிய ஒரு. அப்புறம் துர்லபம், அரிய காரியங்களை செயல்படுத்துவான். அப்புறம் சர்வரோக விநிர்முக்தக, எல்லா நோயிலிருந்தும் விடுபடுகிறான். ஒரு வருஷத்தில் நடக்கலாம், ரெண்டு வருஷத்தில் நடக்கலாம், மூணு வருஷத்தில் நடக்கலாம். மெலோடியாக செய்யணும், வேக வேகமாக செஞ்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஆரம்ப காலத்தில் அஞ்சு தான் பண்ணணும். 15 நிமிஷத்துக்கு ஒன்று பண்ணுறது தான் உத்தமம். வேக வேகமாக பண்ணிட்டு அப்புறம் ஏர்லாக் ஆகிடுச்சு அப்படி நெஞ்சு வலிக்குது போயிடுவணும், ஒன்று பயப்படக்கூடாது. போக மாட்டேன், நீ போகவே மாட்டேன், நீ எல்லாரையும் போக வச்சிருவேன். இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடைச்சல் கொடுத்து துக்கப்படுத்தி ஒழுங்காக பண்ணணும், நிதானமாக பண்ணணும், ரிதமாக பண்ணணும், மெலோடியாக பண்ணணும், யோகமாக பண்ணணும். மெலோடியாக பண்ணுறது தான் யோகம். நம்ம நம்ம வாழ்கிறோங்கிறதே தெரியக்கூடாது, புரியுதா? கர்மானா வேலை கடினமாக இருக்குது, கர்ம யோகம்னா ஒரு கடினமும் இருக்காது ஆனால் வேலை நடக்கும். இப்போ சொன்ன இல்லையா, உங்களை உங்களுடைய மேன் பவரு 50 கிலோ தூக்கலாம், வில் பவர் 500 கிலோ தூக்கலாம், தூக்குறாங்க. ஆத்மபலம் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன பண்ணுது, 5 டன்னு நீங்கள் சங்கல்பத்தினால 500 பேர் தூக்குவான் உங்களுக்காக, புரியுதா இல்லையா? இதுதான் டெக்னாலஜின்னு சொல்கிறான். டெக்னாலஜின்னு சொன்னால் ஒத்துக்கிறீங்க, ஆத்மபலம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்க. நுண்ணறிவு தான் ஆத்மபலம். எந்த அளவுக்கு நுண்ணறிவு, 5 டன்னு வெயிட்டை தூக்கிறதுக்கு இவர் சங்கல்பம் பண்ண ரெடியாக ஒரு ஒரு ஆற்றலை உருவாக்கி வச்சுருக்கான்ல, அதுதான் அவனுடைய தபோபலம், ஆத்மபலம். புரியுதா? இப்போ நம்மளுக்கு மகத்தான காரியங்கள்லாம் எப்படி நடத்துகிறோன்னா இப்படி தான் நடத்துகிறோம், டே ஒன்லேருந்து அப்படி தான் எல்லாம் சொல்லி தானே செய்கிறோம். அதனால் சர்வரோக விநிர்முக்தக அச்சா வாக்சித்தி, பார்த்தீங்களா? உங்கள் பேச்சை கேட்பான் மட்டும் வாக்சித்தி. மகாரோக விநாசனம், ரோகத்தை பற்றி அதுதான் உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்புல எத்தனை ஆதி வியாதிஹர பக்தாஞ்சனேன்னு சொன்ன மாதிரி, ஆதி வியாதிஹர த்ரிஷிக பிராமண உபநிஷத், ஆதி வியாதிஹர பிராணாயாம, புரியுதா? அரோஹரான்னு சொல்கிறோமே எதுக்கு, ஆதி வியாதி ஹர முருகா, ரோகுஹர 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 சொல்லிட்டே வாங்க, அரோகரா அரோகரான்னு வரும். ஆரோக்குனா எல்லா ரோகத்தையும் ஆற, எத்தனை ரோகம் இருக்கோ எல்லாத்தையும் ஆற, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, உடம்பே இருக்கக்கூடாது, அதுதான் அரோகரா. அப்புறம் குக்ஷி ரோக விநாசக, குக்ஷி ரோக, குக்ஷினா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், முன்னாடியே சொல்லிட்டோம், ஜட்ராகினி ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு 2 அக்னி தான், ஜட்ராகினியும் மூலாகினியும் தான் ஆக்டிவேட் இருக்கு. மிருகத்துக்கும் அதே தான், சேம் போகம் பண்ணும், என்னது சாப்பிடும் அலையும், ஆகாரம் சாப்பிடும், விகாரம் அலையும், மைத்துனும் குட்டி போடும், பயம் பயப்படும், மரணம் செத்துப்போ, டிட்டவாக இருக்கும். அதனால தான் ஜந்துன்னு சொல்லிச்சு, அது விளையாட்டுக்கு சொல்லலை, நான் அது வந்து திட்டதுன்னு நினச்சேன் ஆரம்பத்தில், அது சொல்ல சத்தியம். இவ்வளோ நாள் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அதை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்களாம் அதை ஒத்துக்க மாட்டேன். சத்தியம் சத்தியம் சத்தியம், அது ஜந்துன்னு சொன்னதும் மிருகம்னு சொன்னதும் அது திட்டுதுன்னு நினச்ச ஆரம்ப காலத்தில், அது திட்டலை, அது உண்மையாக சொல்லுது. அவன் மேலேயே இப்போ 51% தொட மாட்டுறானப்பா, 51% இருந்தால் குரு வருவாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா, பொய்யா சொல்கிறோம். ஏன் குரு இல்லை 80%? புண்ணியம் இல்லை, சத்துவகுணம் இல்லை, சத்துவகுணம் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக அது மிருகம்தான். நியூஸில் டிவியில் எங்கே போட்டாலும் என்ன போடுறான், என்னத்தை காமிக்கிறான், மிருகத்தை தானே காமிக்கிறான், 2 கால் மிருகம். அது வண்டி ஓட்டினாலும் வேகமாக ஓட்டுது, ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர், அப்பா புள்ள அம்மா 4 பேர் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க ஒரு ஓரமாக போகிறாங்க வண்டி, இவன் பின்னாடி நடு ரோட்டில் போய் அதை போய் இடித்து அவங்களையும் 4 பேர் காலி, இவங்களும் 2 பேர் காலி, எல்லாம் மிருகம் தானே, எல்லாம் மிருகம் தானே, எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் வேகம், இது தெரியுதா? வேகம் அசுரன் அர்த்தம், வேகம் அசுரன் அர்த்தம். இதெல்லாம் எப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க?
உங்களுக்கு தெரிஞ்சால் சாரமாக அதுக்கு இறங்கிடும், உங்களுக்கு தெரியல எப்படி அது இனிமேல் எங்கே போகிறது அடுத்த ஜென்மம் போனால் அப்போ இந்த ஜென்மம் வேஸ்ட் தானே இப்போ. ஆ நான் விடுதலை அடைஞ்சேன், அடையுங்க சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்களா குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்? சொத்து எழுதி வைக்கிறேன், ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறேன், உயிரை எழுதுகிறேன், டாக்குமெண்ட் எழுதுகிறேன், அதை எழுதி தொலை. நீ எழுதாடினாலும் அவங்களுக்கு போய் சேரும், அவன் பிடிங்குவான் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும் அவனுக்கு. நீங்களே எப்போ காலியாகவீங்கன்னு தான் அவன் கொஞ்சம் நாள் தான் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவான். மரியாதையை அதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருங்க. ஒரு பாயிண்ட், இந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். இது ஒரு பொக்கிஷம், டாக்குமெண்ட் எங்கெங்கே வச்சுருக்கேன், ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அப்படி தான் இவருக்கு யமுனாச்சாரியருக்கு மணக்கால் நம்பிகள் வந்து சொல்கிறார், உனக்கு வந்து தங்கம் வைரம் வைடூரியமெல்லாம் உள்ள நிதி இருக்கே, நவநிதி ஒரே இடத்துல பொக்கிஷமாக படுத்து கிடக்கு, வாக்க உன்னை காட்டுறேன்னு அரைச்சு நிறைய நகை தங்கம் வைரம்லாம் கிடைக்க போகுது ராஜாட்ட வந்து சொல்ல போகிறார். போகிறார், அங்கே போய் பார்த்தா பெருமாள் படுத்து கிடக்கிறாரு, பள்ளிக்கொண்ட பெருமாள் ரங்கநாதன் ரங்கராஜன். நிரந்தரமான பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிடுறாரா இல்லையா? அது மாதிரி அதை சொல்லி கொடுங்க, எப்போ நடக்குமோ நடக்கட்டும். அப்புறம் தீர்காயு, நாசாகிர தாரணாது தீர்காயு. மூக்கு நுனியில் தியானம் பண்ணால் அது நீ பிராணாயாமம் பண்ணி பிராணாயாமம் பண்ணியிருந்தாலே எல்லா பலனும் அதிலே வந்துடுது. அடியேன் உங்களுக்கு வலியுறுத்துறது ரெண்டே விஷயந்தான், ஆதி வியாதி ஹர பிராணாயாமக. இதை எழுதணும், நாளைக்கு எழுதி போடுறேன். ஆதி வியாதி ஹர பிராணாயாமக. தாரணாத்து தீர்க்கமாயு, வாக்சக்தி சொல்ல மகாரோக விநாசனம். எத்த எத்த திருத்தோ வாயு ரங்கே ரோகாதி தூஷித்தே தாரணாத்தேவ மருத்தஸ்தக்ஷ்ய ஆரோக்கியம். எங்கே நீ கவனம் செலுத்துறியோ, உனக்கு எங்கே பெயின் இருக்கோ, எங்கே பிரச்சனை இருக்கோ, அங்கே கவனம் செலுத்தி பிராணாயாமம் பண்ணி கும்பகம் பண்ணால் அது ஆரோக்கியம் அடைகிறது. அதான் பிராணி கீழிங்கன்னு அதை கொண்டு வந்துட்டுங்க. இப்போ மனசோ தாரணா தேவை, எங்கே மனசை தியானிக்கிறியோ அங்கே பிராணன் வந்துடும். அதனால் எப்படி கொண்டு போகிறதுன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் மனசக ஸ்தாபனை, மனசை நிறுத்தலாம். ஸ்வவம்ச மனக, ஸ்வவசம மனக, உங்கள் மனசை வசப்படுத்தலாம். நீங்கள் சொல் பேச்சே கேட்கும். இப்படி நீங்கள் பிராணனை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா வாயு சித்து இந்திரஜித்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திரங்களை வென்றால் இந்திரஜித்து, பிராணனை வென்றால் பிராணஜித்து அல்லது வாயு ஜித்துன்னு சொல்கிறாங்க. வாயு ஜித்துனா பல நன்மை பல மிராக்கில் அதில் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் அடியேன்னு சொல்கிறேன், இந்த வலது நாடி இடது நாடி இருக்கு இல்லையா, இடாப்பிங்களா, அது மூடி சதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுஷ்மனால் தான் நீங்கள் பயணிப்பீங்க. நீங்கள் வேணால் நான் சொல்ல செஞ்சு பாருங்கள், எப்போ சுஷ்மனா ஓப்பன் ஆகுதுங்கிறத நீங்களே என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. ஒரு மணி நேரம் தொடர்ந்து அசையாமல் நீங்கள் இந்த பிராணாயாமத்தை பண்ணிவிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, தியானம் உச்சத்துக்கு போகிற தருணம். அப்போ நீங்கள் மூக்கை அடைச்சிக்கிட்டு வலது மூக்கையோ இல்லை இடது மூக்கையோ அடைச்சிட்டு காற்றை வெளியிடுங்க. அப்படி சொல்லுங்கள், எந்த மூக்கும் அடைச்சிருக்காது, ரெண்டு மூக்குமே ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் மூக்கை அடைச்சி பாருங்கள், ஒரு மூக்கில் தான் சுவாசம் வரும். இந்த தியானத்தினுடைய ஏகாந்தத்தினுடைய ஸ்ட்ரைட்டாக உட்காரக்கூடிய அந்த பண்பாடுனால என்ன ஆகுது, இந்த ரெண்டு மனம் ஒடுங்க ஒடுங்க, பிராணன் ஒடுங்க ஒடுங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் அதனுடைய பேலன்ஸ்டு லெவல் வரும்போது இந்த ரெண்டு நாடியும் லாக் ஆகி நடுநாடி திறக்கப்படுது. அப்போ ரெண்டு நாடிகளை உள்ளே போகிற காற்று நேராக மேலே உச்சியிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் போகுது. புரியுதா? நீங்களே செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு மணி நேரம் கழித்து வரலாம், ரெண்டு மணி நேரம் கழித்து வரலாம், மூணு மணி நேரம் கழித்து வரலாம். இப்போ அடியனுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும். நான் உட்காரும்போது கூட மூக்கு அடைச்சிருக்கோம், மூக்கை இழுக்க முடியாது, காற்றை இழுக்க முடியாது. அதுக்கு ஒரு மருந்து தான் இந்த ஆட்ரிவின் நாசல் சொல்யூஷன் இருக்குது பாருங்கள், அற்புதமான மருந்து. இப்போ ஒரு வள்ளலார் சொன்ன மாதிரி
இந்த கரிசலாங்கண்ணி அதுக்கு இது நீங்கள் தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இது மூக்கை திறக்கிறதுக்கு ஓவர் டோஸ்லாம் பண்ணக்கூடாது. சும்மா அது ஒரு ட்ராப்பு தான் வெளில வரும், ஒரே ஒரு ட்ராப்பு வலது மூக்கு இடது மூக்கு அப்படி பிராணாயாமத்துக்கு முன்னாடி. நான் மூக்கு ஓப்பன் ஆகிடும், ரெண்டும் ஓப்பன் ஆகிடும், புரியுதா? அது ஏதோ ஒரு கம்பெனி நாசல் வேணால் டாக்டர்கிட்ட கேட்டுங்க, ப்ரெஸ்கிரைப் கேட்டுங்க, ப்ரெஸ்கிரிப்ஷன் தானே அது பேர், அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் படி போங்க. சாதாரண விஷயந்தான், காது அடைக்காது மூக்கு அடைக்காது, அது திறந்து விடும், சளியை தான் எடுக்கும், நடுநாடியை திறக்காது. அதுக்காக குறுக்கு வழியெலாம் பண்ணிடாதீங்க, அது தவறு. நீங்கள் மூக்கை அடைச்சதுக்கு மூக்கை நான் பிராணாயாமம் பண்ண முடியலைன்னா ஒரே ஒரு ட்ராப்பு, ஒரே ஒரு ட்ராப்பு விட்டு பாருங்கள், சளி எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிராணாயாமம் பண்ண, அப்போ பண்ணும்போது மூக்கை அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த பிராணாயாமம் பண்ண பண்ண ரெண்டு மூக்கை என்ன பண்ணிவிடும், திறந்துடும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இது ஒரு பாயிண்ட்டு. இந்த நடுநாடி திறக்கிற வேலையை பிராணாயம், அதனால் என்ன பலன், சித்த சத்தோட சகசிராரம் வரைக்கும் பயணம் செய்யுது, அதான் பலன். அப்புறம் கைவல்ய பிராப்தியே யோகவித்தாம், யோகியாகிறான் கைவல்ய பிராப்தி அடைகிறான். அந்தர்முக்கி விஜானியாத்த, இந்த மனமானது உள்முகமாக பயணம் செய்து, இந்த வாயு ஜித்துங்கிறது எந்த என்னது, நடுநாடியை துறக்கிறது தான் வாயு ஜித்து. அடுத்தது இதெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து இத்தனை நன்மைகள் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு மந்திரம் ஹிருதய தேச ஹிருதயாஞ்சலி கைவல்ய சித்திதம், அதெல்லாம் சொல்லிட்டேன். முக்கியமானது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுக்ருஜோதிகின்னு சொன்னிச்சுல்ல ஒரு மந்திரம், ஏன்னா நான் ஈஸ்வர பிரசாதத்தில் ஏழு பிரசாதம் முக்கியமாக கொடுக்குது, என்னன்னா சர்வ அபிலாஷ விகதக, சொல்லுங்க, சர்வ சிந்தா சமுத்தித்தக சுப்பிரசாந்த சுக்ருஜோதிகின்னு சொன்னிச்சுல, அந்த சுக்ருஜோதி தான் சூரிய கோடி சமப்பிரபம், கோடி சூரியன் பிரகாசித்தா என்ன வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஆத்மா விளங்க ஆரம்பிச்சிடும், அப்போ தான் பேர் புகழ்லாம் வருது. எல்லோரும் நம்ம பார்வையில் இருப்பாங்க, நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க, வசீகரிக்கும், பிரகாசிக்கிற இடத்த தானே எல்லோரும் பார்ப்பாங்க, எங்கே பிரகாசம் இருக்கு அங்கே தானே பார்ப்பாங்க, இருட்டியை போய் பார்ப்பாங்க. அப்படி பிரகாசிக்கிறதுனால நீங்கள் சத்காரியத்தில் ஈடுபட்டால் உங்களை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல அவங்க கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பொதுவாகவே அந்த குணம் உண்டு, ஒருத்தவங்க நல்லா பிரகாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, அதை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் சூரிய கோடி சமப்பிரபம். அப்புறம் சர்வ மனோவிருத்தி வினஷதி, எல்லா மனோவிருத்தியும் அதான், எல்லா மனோவிருத்தினா என்னது, சர்வ கர்மா சஞ்சித கர்மா, எல்லா வாசனையும் வினஷதி. அச்சா துரியாதீத பரபிரம்மம் பிரம்மாரந்திரம், அது வரைக்கும் பயணிக்கும் சித்து, அது சொன்னோம். அனந்தம் ஆனந்தமயம் சின்மயம், நீ சின்மயமாக இருக்கிற நீ இப்போ ஆனந்தமயமாக மாறிடுவே. அப்புறம் முக்தி தஸ்ய முக்தி கரத்தலே, கையில் உள்ளங்கையில் முக்தி தரப்படும். பஷ்யன் ஹிருதய பங்கஜே, தேவசிய கடவுளை ஹிருதய தாமரையில் பஷ்யன் பார்ப்பாய். சாட்சாதேவ சாட்சாத்காரம் கிடைக்கும், தரிசனம். அனிமாதி பலம் என்ன, எத்தனை பாருங்க, அனிமாதி சித்தி பின்னாடி வரும். அகமேவ இன்னைக்கு சொல்ல வரீதான் மந்திரம். ஜீவாத்மனக பரஸ்யாபி, இந்த மனிதன் பரம், ஜீவன் பரமன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு பேரும்
எது ஏவம் உபயரோபி இந்த இருவரும் ஒன்றா சேர்றாங்க. இந்த சித்த சத்தோடு சேர்றதுனால அங்கே ஒன்றேங்கிற அத்வைத நிலை ஏற்படுது. ஒன்றேங்கிற அத்வைத நிலை ஏற்பட்டால் அகமேவ பரபிரம்மம், நானே பரபிரம்மம் என்ற உணர்வுக்கு அவன் ஆளாகிறான். இப்போ எங்களை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் எப்படி ஆரம்பத்திலேயே அகம்பிரம்மாஸ்மி உணர்வு வந்துச்சு? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நம்ம பிரம்மமாக இருக்கிறோம், நமக்குள்ள பரம்பொருள் இருக்கிறாங்கங்கிறது தெளிவான சிந்தனை இருந்துச்சு, அது யாருமே சொல்லித்தரலையே. சொல்கிறது புரியுதா? எப்படி அதை கண்டுபிடிச்சோம்னா நம்மள்ட்ட பேசும்போது ஆனந்தம் அடைகிறதும் புலக்காகிதம் அடையுதுன்னு என்கிட்ட பேசி 10 to 9 பேர் முடி சிலிருக்குதுன்னு சொல்லாத ஆளே கிடையாது. கொஞ்சம் நேரத்தில் 5 நிமிஷத்தில் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க இல்லை 2 பேராவது கட்டாயம். இந்த 30 ஆண்டுகளில் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் சரி வயசுலாம் அவங்க பார்க்குறதே கிடையாது, கலரையும் பார்க்குறதில்ல, என் கலரையும் பார்க்குறதில்ல. அந்த சிந்தனை தான் என்னாச்சு, சிந்திக்க 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 உள்ள பரம்பொருள் இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அதனால தான் சத்து செய்கிறோம். நம்ம எல்லாருமே நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க நாம் நினச்சோம், ரொம்ப நாள் வரைக்கும் அப்படி தான் நினச்சோம். அப்புறமா தான் அது இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை. இப்போ தான் இதுவே தெரிஞ்சிருக்கு. 60 உபநிஷத்தில் தான் உபநிஷத்து மானுடர்களை ஜந்துன்னு சொல்கிறதும், சைவ சிந்தாந்தம் மிருகம்னு சொல்கிறதும், பசுன்னு சொல்கிறதும் மிகச்சரியான வார்த்தை. இப்படி தான் இருக்கும், அது போகாதன்னா போகும். அவனே ஆகிட்டோம், இது போட்டுட்ருக்காங்க, குறுக்க போகாதன்னு சொன்னால் அங்கே தான் போகுது. எப்படி சொல்கிறது, போக வேணாம் நான் சொல்லியிருக்கேன், ரங்காசா சொல்லியிருக்காங்க, மீறிக்கிட்டே போகுது நடுவில், என்ன அர்த்தம் அதுக்கு? அகமேவ பரபிரம்மம், நானே அகமேவ, நானே பரபிரம்மம், பிரம்மம் அகமிதி, பிரம்மம் நானாக இருக்கிறேன் என்ற உணர்வும் சம்சிதி. பிராணாயாமத்தினுடைய சிறப்பு பாருங்கள். இப்போ ஞான யோகம்தான் பெருசு, அந்த யோகம்தான் பெருசு, இந்த யோகம்தான் பெருசுன்னு மார்த்தடிக்கிறாங்கள்ல, இந்த உபநிஷத்தெல்லாம் படிக்காதவங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கமும் இறைவன்கிட்ட கொண்டு போய் விடுது. ஆனால் ஒரு ஒரு லெவல் இருக்குது. ஒரு ஒரு சைக்கிளுக்கு ஒரு கெப்பாசிட்டி, 2-wheelerக்கு ஒரு கெப்பாசிட்டி, காருக்கு ஒரு கெப்பாசிட்டி மாதிரி இருக்குது. எல்லாமே அங்கே தான் அழைச்சிட்டு போகுது. ஏதோ ஒரு லிங்க் கொடுக்குது, கனெக்ஷன் கொடுக்குது, இன்டர் கனெக்டட். எல்லா யோகமும் இன்டர் கனெக்டடாக தான் சொல்ல வரேன். இது வேறு அது வேறு எதுவும் கிடையாது. அதனால் பேதத்துக்கு போகாதீங்க, அத்வைதத்தில் இருங்கன்னு சொல்ல வருது மந்திரம். புரியுதா? இப்போ இதுவே சொல்லிச்சு பாருங்கள், அகமேவ பரபிரம்மம், நானே பரபிரம்மம் அப்படிங்கிற உணர்வும், பிரம்மம் அகமித்தி சம்சித்தி, பிரம்மம் நானாக இருக்கிறேன் என்ற சம்சித்தி, நன்றாக நன்றாக உணர்ந்த உணர்வு. யாரும் சொல்லலை, கற்பனை பண்ணிக்கல, ஏதோ காதில் கேட்டுட்டு படிச்சுட்டு புத்தகத்தில் படிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு அப்படிலாம் வரல, தானாக பிறக்குது அந்த நிலை. சம்சிதிஹி சமாதி சுவிஜ்ஞேய சர்வவிருத்தி விவர்ஜிதக, நான் ஏற்கனவே சொன்ன சர்வ விவருத்தி சர்வ பிரவிருத்தி விவர்ஜிதகனா விளக்கிறது, எல்லா கர்மாவையும் எரிக்கிறது. பிரம்மம் சம்பத்தியத்தே யோகி, இப்போ அவன் யோகி ஆகிறான், பிரம்மத்தை அடைகிறான். வார்த்தையை சொல்லிடுச்சு, பிரம்மம் சம்பந்தியத்தே பத்தியத்தே பிரபத்தியத்தேன்னு சொல்கிறோம், சரணம் பிரபத்தியத்தே, சரணம் அடைகிறேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பிரம்மம் சம்பிரத்தியத்தே யோகி ந பூய சம்ஸ்ருதி பிரஜேத், திரும்ப அவன் பிறப்பதில்லை, திரும்ப அவன் வருவதில்லை, படைக்கப்படுவதில்லை. ஏவம் விஷோத்திய தத்வானி யோகி நிஸ்புருக சேத்தையா, இப்படி விஷோத்திய நன்றாக ஆராய்ந்து, தத்வானி தத்துவங்களை நன்றாக ஆராய்ந்தவன் யோகி நிஷ்பிருக ஆத்மா அசங்ககங்கிற அந்த நிலைக்கு வந்துடுறான். எல்லா உபாதிகளையும் கடந்து நிஷ்புரக சேத்தசா, நிஷ்புரக சேத்தசானா ஆத்மா அசங்கக, யாரு கூடயும் டச் இல்லை, எல்லா கட்டுகளையும் அவிழ்த்தாச்சு. 96 தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு சித்து சைத்தன்யமாக
அவன் இருக்கிறான் நிஷ்புரக சேதசா. யதா நிரிந்தனோ நிரிந்தனோ பகினி சுயமேவ பிரகாச பிரசம் பிரசாமியதி. எப்படி அக்னி வந்து எரிபொருள் இல்லாமல் அப்படியே தானாக ஒருங்கிடுமோ அது மாதிரி சுயமேவ பிரசாமிய தானே தன்னுள் அமைதியாகுவான் அமைதியாகிறான் தானே தன்னுள் அமைதியாகிறான். கிரகபாவே மனப்பிராணோ நிச்சய நிச்சய ஞான சம்யுத்தக கிராகிய பாவி. இப்போ அவனுக்கு ஏதாவது பெறத்துக்கு ஏதாவது ஒன்று இருக்கானா? ஒன்றும் இல்லை. கிராகிய பாவேன்னா மனம் பிராணம் நிச்சய ஞான சம்யு நிச்சயமான ஞானம் அவனுக்கு உறுதிப்படுத்தப்படுது. மனம் பிராணம் எல்லாம் ஒடுங்கிடுச்சு, ஞானம் ஞானத்தோடு பொருந்திருச்சு, சித்தானது ஞானஸ்வரூபமாக இருக்குது. சுத்த சத்துவே லீன ஜீவக சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய சத்தோட வந்துருச்சு பாருங்கள். சுத்த சத்துவே சுத்த சத்தில் லீன ஜீவக ஜீவங்கிறது சித்து சித்து சத்தோட லீன பிரலீன லயமாயிடுச்சு கரைஞ்சி போச்சு. சைந்தவ பிண்டவத்து எப்படி ஒரு உப்பு தண்ணியில் போட்டால் கரையுமோ இந்த சத்தில் மந்திரம் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்த்தீங்களா? எப்போவோ சொன்ன கருத்து சத்து சித்து சத்து அசையாது சித்து அசையும் அது அதோட போய் கரைஞ்சிரும் அது உப்பு போலன்னு இதுவும் சொல்லுது. உப்பு போல சைந்தவ பிண்டம் சைந்தவ சைந்தவனா உப்பு அதான் சிந்துன்னு பேர் வச்சது. சிந்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிந்து சாகரம் சொல்லுவாங்கள்ல. அப்புறம் இந்த சத்தில் சித்து சேர்ந்த நிலையில் தான் அகம்பிரமாஸ்மி உணர்வு வரும். வேறு ஒரு 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 உணர்வும் இருக்காது, ஒரு உணர்ச்சியும் இருக்காது, ஒரு எண்ணங்களும் இருக்காது. நீ சாதாரணமாக இருப்ப, எப்போதும் போல் இருப்ப, யதார்த்தமாக இருப்ப. ஏன்னா என்ன இல்லை, கிராகிய பாவம் இல்லை. எதையும் நீ இனிமேல் அடையிறதுக்கு பெறுவதற்கு ஆவதற்கு இதுவாகணும் அதுவாகணும்னு இல்லை. இப்போ நான் சொன்னல இப்போ இந்த கைவல்யம் அன்னைக்கு உங்களுக்கு இது பண்ண பார்த்தீங்களா? கைவல்யம் நிலையை தொடுறதுக்கு தியானத்தில் கைவல்ய நிலை எப்போ தொடரோங்கிற நிலை அடுத்த நாள் சுப்பிரசாந்த வார்த்தை உபதேசம் பண்ணார். இப்போ அது ஓடும், எவ்வளோ வருஷம் ஓடும் சொல்ல முடியாது. என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் கூட போகலாம். பெரிய வார்த்தை அது, மிகப்பெரிய வார்த்தை சுப்பிரசாந்த். இப்போ அவ்வளோதான் அர்த்தம் தெரியலை, அமைதியாக இருக்கணும் அப்படிங்குதான் தெரியும் தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன போக போக பாருங்கள், எல்லா வார்த்தையும் அந்த பிரசாந்தத்துக்குள்ளே அடங்கும். அது கூட இன்றைக்கி அது பொன்னுசாமின்னு நினைக்கிறேன் அது போட்டிருக்காரு. அது கரெக்டாக நான் என்ன இன்டென்ஷனோடு பேசுகிறேன்னோ அதை கரெக்டாக உள்வாங்கிறாரு. அதுதான் நல்ல முமுட்சுக்கு அழகு, சிஷ்யருக்கு அழகாக தான். குரு அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று எழுதி போடுறதாமே, அது மாதிரி டைரக்டரும் கரெக்டாக கோர் எடுத்துடுறாரு. கோர் சப்ஜெக்ட் என்னவோ அதை, அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் அல்ல, கமெண்ட் போடுற அளவுக்கு வந்துட்டாங்கள்ல, ஒரு வேதாந்தத்தை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கல்ல, அதான் நம்ம சம்பாதிச்ச ஐஸ்வர்யங்கள். சிஷ்யர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யங்கள், வேறு என்ன. அவங்களுக்கு ஈடுனே எனக்கு யாரும் இல்லை. இறைவனும் சிஷியர்களும் அடியார்களும் ஆண்டவனும் ஒன்று தானே, அந்த நோக்கமே அதானே. இப்போ சுவாமியோட இன்டென்ஷன் என்ன தெரியுமில்ல, தன்னுடைய சிஷியர்கள் ஞானத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறார் முருகன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது ஒரு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே வார்த்தையை நல்லா விரிவாக பேசுகிறேன். முருகனுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது. அவர் நம்ம மனசை கண்டுபிடிக்கிறார், நம்ம அவர் மனசை கண்டுபிடிக்க வேண்டாம். அவருடைய இன்டென்ஷன் இதுதான். அது ஒரு முடி கட்டிட்டார், தமிழ்நாடு ஞான பூமியாக மாறுவது யாரும் தடுக்க முடியாது, அது உறுதி உறுதி உறுதி. நீங்கள் பாருங்கள் எந்த உள்நோக்கம், நான் இருப்பேன் இருக்க மாட்டேன், ஆனால் இந்த ஆடியோஸ் வேலை செய்யும், நிச்சயமாக வேலை செய்யும். தமிழர்களுடைய மறுமலர்ச்சிக்கு, ஞான சிந்தனைக்கு, இறை சிந்தனைக்கு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு இந்த ஆடியோக்கள் வழிவகுக்கும், நிச்சயமாக வழிவகு, சந்தேகமே இல்லை. சுத்த தேகம் வேணும்னு கேட்குறவன் இதை நம்பலாம், 100% நம்பலாம். எப்படி வலியுறுத்தணும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். எப்படி வலியுறுத்துனா நீங்கள் செய்வீங்க சொல்லுங்கள், சொல்கிறேன். அப்படி வலியுறுத்திட்டு போகிறேன். அவ்வளோ முக்கியமான இது பிராணாயாமம். எப்போ ஆரம்பிக்க போகிறீங்களோ, அதனால் சுயமேவ பிரசாமியத்தி தானாகவே நெருப்பில் கீழே அந்த எரிபொருள் போயிடுச்சுன்னா கட்டையோ அதுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அது என்ன பண்ணும், அது அடங்கிடும்.
எப்படி அடங்கும், தானாகவே அடங்கும். அது மாதிரி இந்த அக்னியானது சித்தானது சத்தில் சுத்த சத்துவே லீனோ ஜீவக சைந்தவய சைந்தவிய பிண்டவத்து உப்பு பிண்டத்தை போல. ஆச்சா சமாதி ஆச்சா து து சமாதி சமாதிகி சேத்து விஜ்ஞேயக சேத்து விஜ்ஞேகனா எல்லாத்தையும் அறிகிறான், சர்வஜ சர்வஜ நிலை தான் எல்லாத்தையும் அறிகிற நிலை. அதுதான் சு சேத்து விஜ்ஞேக, அவன் நன்றாக அறிந்து சர்வ விவரி சர்வ விருத்தி விவரஜிதக எல்லா விருத்தியும் போய் நீக்கி சுத்த சத்துவே லீன ஜீவக மோக ஜாலகம் சங்காத்தம். மோகம் அதோடைய வலை, மாய வலை, அதனுடைய குருப்பு சம்சாரம் உலகம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னா விஸ்வம் பசித்து சொப்பனவது. கனவுக்கு நனவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நல்லா புரிஞ்ச மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய சாரத்தை ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே முக்தியே கிடச்சிரும். கனவில் நீங்கள் உங்களுடைய மனம் பல சீனை படைக்குதில்லை, கனவில் உங்களுடைய மனமானது பல லொக்கேஷனை படைக்குது, பல கேரக்டர்ஸை படைக்குது, பல காட்சிகள் அது நடத்துதில்ல, நிறைய காட்சிகள் நடத்துத. அது எல்லாம் என்னது, இதெல்லாம் நீங்கள் தானே, அது கனவு. அதே தான் நனவுலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. கனவுக்கும் நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. உள்ளே என்ன உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கோ அது சம்மந்தப்பட்டது தான் வெளியிலேயே பார்க்குறீங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு எது தமோ குணத்தில் இருக்கீங்களா அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் வெளியில் தெரியும். ரஜோகுணத்தில் இருக்கீங்களா அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் வெளியில் தெரியும். சத்துவகுணத்தில் இருக்கீங்களா அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் வெளியில் பார்க்குறீங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், உயிரையே விடுறோம். அதில் ஒரு இமேஜை நம்ம இருக்கிற இமேஜ் பார்த்தாதுன்னு இந்த மற்ற உற்றார் உறவினர்கள் எய்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் நமக்கு கோல் பாயிண்ட்டு. அவங்கெல்லாம் எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் பாருங்கள், எல்லாரும் முக்தி அடைந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள். அவங்கெல்லாம் அதனால் மோக ஜாலக சங்காத்தம் அந்த குரூப் அப்படியே விஸ்வம் பசியத்தை சொப்பனவத்து இந்த உலகம் கனவு. உள்ளே இப்போ மறைஞ்சிடு, உள்ளே பார்க்குற கனவு நீங்கள் எப்போ மறையுது, ஆ உறக்கத்தில் மறைஞ்சிடுதா, விழிச்சா மறையாதா? இன்னும் கேட்டு போகிறேன் என்ன பெட்டு கட்டுறேன்னு ஒரு பழமொழி இருக்குது, எங்கள் பாட்டி சொல்வா. ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக சிந்திப்பேன், வெளிப்படைஞ்சிட்டேன் கனவு போச்சுன்னு சொன்னேன், வெளிப்படைஞ்சிட்டா நனவும் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நனவில் கனவு காணும், கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறோம். கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குகிறோம், அங்கே கண்ணை மூடி தூங்குகிறோம். நைட்டில் கண்ணை மூடி தூங்குகிறோம், கனவு காண்றோம். பகலில் கண்ணை திறந்து தூங்குகிறோம், கனவு காண்றோம். புரியுதா, புரியுதா இல்லையா? இதுதான் மாண்டக்கியம். மாண்டக்கியெல்லாம் நிறையா பேசுவேன், பின்னாடி பேசுவேன், சந்தர்ப்பம் வரல. இல்லைன்னா டக்கு டக்குன்னு சாமி கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ விஸ்வம் பசியத்தி சொப்னவத், விஸ்வம் பசியத்தி சொப்னவத், அந்த உலகத்தை இது எல்லாம் மாறும். இதுனே இதுதான், இது மார்க்கு போடும் டக்கு டக்குன்னு, மட்டமாக இல்லை உண்மையாக போடும். சோடா பாட்டில் மாதிரி சில பேர் பேசுகிறாங்களா இல்லையா, தெரியும் சோடா பாட்டில் நாளைக்கு வராது, அது ஆர்வத்தையெல்லாம் இன்றைக்கே பேசி முடிச்சுட்டு போயிடுது. புரியுதா சொல்கிறது, விஸ்வம் பசியத்தி சொப்னவத்து சுசுப்தி வத்து, சொப்னத்தையும் சொல்லிட்டு உறக்கத்தையும் சொல்லி சுசுப்தி வத்து ரெண்டுத்தையும் சொல்லி ஏஸ் சரதி சுவாவ பரிநிச்சல, தன்னுடைய சுவாவத்தில் தன்னில் தானாக இருக்கிறான், அவன் தனித்தன்மையோடு இருக்கிறான். சுவாவ பரிநிச்சல, சலம் இல்லை. சலம்னா என்னது, அசைகிறதில்லை, ஆடுறதில்லை, ஓடுறதில்லை, நடக்கிறதில்லை, அலையிறதில்லை, விகாரம் பண்ணுறதில்லை. சுவாவ பரிநிச்சல, பூரணமான
நிச்சலமான அச்சலான்னு சொல்கிறோம் இல்லையா, அருணா அச்சலா அருணாச்சலான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அச்சலத்துக்கு இன்னொரு பேர் நிச்சல. சோபாவ பரிநிச்சலக நிர்வாண பதமாசிரித்திய அந்த ஸ்தானம். இப்போ நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பாயிண்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை ரீச் பண்ணணும்னே, அது பேர் பதம்னு பேர். மேலான பதம்னா பரமபதம். உடனே சகுனத்துக்கு போயிட்டாதீங்க, பரமபதம்னா சரி நம்ம இன்றைக்கி வந்து பரமபத வாசல் சொர்க்க வாசல்குள்ள சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், சொர்க்கமே வேண்டாம் நம்மளுக்கு. நிர்வாணம்ங்கிற பதம் ஆசிரித்திய யோகி கைவல்யம் அஸ்னுத்தைய அஸ்னுதக கைவல்யத்தை கை தனித்தன்மை என்ன தன்மை அத்வைத நிலை அகம் பிரம்ம அஸ்மி நிலை அஸ்னுதே. புரியுதா? இப்போ அவன் சித்த சத்தானா எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது எதுக்காக இனிமேல் அது அலைய போகுது, எதுக்காக அலைய போகுது, எதுக்காக சாப்பிட போகுது, எதுக்காக மயக்கணும், எதுக்காக பயம், எதுக்காக மரணம், இது எதுவுமே இல்லை. ஏன் இதுக்கு எல்லாம் மேலானது அதில் இருக்குது. உங்கள்கிட்ட 100,000 ரூபா வச்சுருக்கிறவன்கிட்ட போயிட்டு இந்தா 100 ரூபா வச்சுக்கண்ணா, 100 ரூபா வச்சுருக்கிறவன்கிட்ட 100,000 கொடுத்தா அவனுக்கு பெருசாக தெரியும். 100,000 வச்சுருக்கிறவன்கிட்ட 100 ரூபா கொடுத்தா கருமையாக இருந்தானா அதுவும் பெருசாக தெரியும். இது 100,000 ஆயிரும் நாளைக்கு. புரியுதா இல்லையா? பல கோடி வச்சுருக்கீங்க, கீழே ஒரு 100 ரூபா கிடக்கு. ஆ லக்ஷ்மி அதெல்லாம் விடக்கூடாது. ஆ லக்ஷ்மியை நம்ம எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஆனால் டக்குன்னு உங்களை 100,000 ரூபா பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு 100 ரூபாய்க்கு பார்த்து வண்டியை எப்படி திறக்கிறான் பார்க்குறீங்க, அது டிவியில் காமிக்கிறான். இந்த டிக்கியை டிக்கியை ஃபைபரில் தானே சீட்டு போட்டிருக்கான், அவனுக்கு தெரியுது ஃபைபரை நம்ம வளைச்சி கிடைச்சாலும் உடையாது சத்தம் போடாது, கை விட்டு எடுத்தோம்னு எடுத்துடுறான். அவன் வண்டி அவன் வண்டி மாதிரியே வேலை பார்க்குறான், அவன் வாங்கி வச்ச வேண்டியும். புரியுதா விஷயம்? அப்போ நிர்வாணம் பதமாசிரித்தே யோகி கைவல்யம் அஸ்மிதே. இதுக்கு மேலே வார்த்தை இருக்கா கைவல்யத்துக்கு மேலே? இதுவும் கைவல்யம், அடிக்கடி கைவல்யம் வார்த்தை நம்மளை டச் பண்ணிட்டுருக்கு. அப்படி இது உபநிஷத்து என்று உபநிஷத்து கூறுகிறது, ரிஷிகள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு உபநிஷத்து சொல்லுதுப்பா. அது எதுக்கு அது அது மாதிரி சொல்கிறாங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் கேட்டிருக்கேன், ஸ்ருதி பண்ணியிருக்கேன். நான் சொல்லலைன்னு அர்த்தம், நான் சொல்லலை, பரம்பொருள் சொல்கிறாரு, நான் கேட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால் இது 57வது உபநிஷத்தா முருகப்பெருமானுடைய கருணையினால் இடைவெளியின்றி நம்ம தடைகளை எல்லாம் தாண்டி, தடையெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தடையெல்லாம் இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது, பொய் சொல்லக்கூடாதுல்ல. அடுத்த உபநிஷத்து எப்படியோ அதை ஆண்டவன் சித்தம், இந்த உபநிஷத்து இதுவரைக்கும் உள்ள உபநிஷத்துக்கு இறைவன் எந்த தடையும் போடலை. ஏன்னா அவனுக்கு அவனுக்கு யாரும் தடை போட முடியாது, முருகப்பெருமானுக்கு யாரும் தடை போட்டால் அவ்வளோதான், வேலை விட்டுருவார். அதனால் எல்லா சக்திகளும் என்ன பண்ணுது, காலையில் பூஜை முடிஞ்ச இதுக்கு வேதம் 5 நிமிஷம் சொல்கிறேன்னா ஒரு காக்கா சுற்றி சுற்றி வந்துச்சு, ஏதோ சகுனம் சரியில்லையேன்னு நினச்சா மதியானம் அது நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு தெரியுது தெளிவாக. காலையிலே சிம்டம்ஸை காட்டி கொடுக்குறாரு, இத்தனை நாள் வராமல் காக்கா இன்றைக்கி ஏன் வருது, புரியுதில்ல? அதான் சகுனம், அதெல்லாம் சொல்லி காமிப்பார் சுவாமி, அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அதனால் இந்த உபநிஷத்து வந்து உங்களுக்கு சுத்த தேகம் யார் யாரெல்லாம் இனிமேல் நோயினே வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, லீவ் போடாது. நோயை காரணமாக காமிச்சு லீவ் போட்டிங்கன்னா பிராணாயமம் நீங்கள் பண்ணலைன்னு ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம். புரியுதா விஷயம்? எல்லாருக்கும் ஆண் பெண்ணு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அடியான் பண்ண உங்களுக்கு சொல்ல எல்லா உபதேசமும் அடியான் கடந்து வந்திருக்கேன். சும்மா ஏதோ ஒன்று எழுதப்பட்டுக்க சொல்கிறேன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் இதில் இருக்கிறதுல 99% அடியன் கடந்து வந்த நிலையை தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அன்றாடம். அதில் நீங்கள் 100% நம்பலாம், சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், அடியன் அதை விவரிக்கிறேன் சொல்லுங்கள். இருக்கா? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தலையாட்டாதீங்க, உண்மையாக இருந்துன்னா ஏதோ இருக்குது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கா? ஏன்னா ஒரு பக்தியோகத்தில் ஒருத்தவன் ஜெயிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும்,
அதே மாதிரி தியானத்தில் ராஜயோகத்தில் ஜெயிக்கிறதுக்கு பூர்ணமாகறதுக்கு சொல்கிறேன், 50 வருஷம் மினிமம் சொல்கிறேன். ராஜயோகம் ஞான யோகத்தில் அதே தான், 50 வருஷம் சொல்கிறேன். 150 வருஷம் இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஜென்மாவில் இருந்து முக்தி அடைஞ்சாதான் இந்த மூணுத்தையும் கோஆர்டினேட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ நீங்கள் 3 யோகத்தையும் செய்கிறீங்க, அதனால் எளிமையாக கடக்க போகிறீங்க. அதான் விஷயம், அதை தான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்லித்தர முடியும். எனக்கு தியானத்தை பற்றி ஒன்றுமே தெரில, தியானத்தை பேச முடியுமா? பக்தினா ஒரு அறிவுமே இல்லை, ஒரு சரணாகதியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கை கட்டி வாய் பொத்தி எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, நடக்குமா சொல்லுங்கள்? பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இந்த யோகமும் ஞானமும் எல்லார்ட்டையும் இருக்கா? ஸோ ஈஸ்வர கிருப்பா தானே அது. நீங்கள் சொல்லுங்கள், யாராவது குரு உங்களுக்கு இருந்து பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லித்தராங்க சொல்லுங்கள். முருகன்தான் குரு, முருகன்தான் குரு, முருகன்தான் குரு. இந்த ஜென்மாவில் எல்லா ஜென்மாலையும் அவன் தான் குருவாக இருக்கணும். நம்மளாம் அவனுக்கு சிஷ்யனாக இருக்கணும். ஈஸியாக ஜெயிச்சிடலாம், இல்லை இதை விட நல்ல குருவாக இருந்தால் போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உங்கள் விருப்பம், நீங்களாச்சு முருகனாச்சு. அதனால் முருகன் கருணையினால் இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே 58 உபநிஷத்தை முருகனை தவிர இது வரைக்கும் யாரும் பேசலை. முருகன் தான் பேசின்னு இருக்கார், நம்மளை வச்சு பேசுகிறார், நம்ம வாயை பயன்படுத்தி பேசுகிறார். கேட்குறதும் அவர் தான், அடியார்கள் மூலமா கேட்குறார், சிஷ்யர்கள் மூலமா கேட்குறார். சரி, வேறு ஒன்றும் நான் பேசினது தான் பேசணும். முருகனை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் வார்த்தை இல்லை, நோ வேர்ட்ஸ். அதோட இந்த 174வது மந்திரத்தை இனிமையாக பூர்த்தி செய்கிறோம். அதுக்கான கோடான கோடி நன்றிகளை முருகனுக்கு சமர்ப்பிக்கிறோம். பிராணாயாமம் செய்து ஆதி வியாதிய ஹர, ஏதோ ஒரு கதை கேட்ட மாதிரி இல்லாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இந்த வார்த்தை இன்றைக்கி உங்களை தொட்டுச்சுன்னா அந்த செகண்ட்லேருந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னா நீங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்ல. அதுதான் அங்கே எதிர்பார்க்குற விஷயம். நாளைக்கு புதிய உபநிஷத்தை ஆரம்பிப்போம். நாளைக்கு புதிய உபநிஷத்து என்ன? யோக சூடாமணி. அதான் யோகிகள்லாம் அதை ரொம்ப ஆர்வமாக, நம்ம சௌந்தரராஜன் ரொம்ப இது ஒரு வரம்னு மெசேஜ் போட்டிருக்காரு. யோக சூடாமணி வந்து எங்களுக்கெல்லாம் வரம்ஜி அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு நான் குரூப்பில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். போடலையா? இப்போ பர்சனல் மெசேஜாக அனுப்பிச்சிருக்காரு ஐயப்பனுக்கு, அவன் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கான் எனக்கு, நான் போடுறேன். அது யோக சூடாமணி ஒரு பெரிய வரவேற்கத்தக்க உபநிஷத்து, எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி தான் மந்திரம் எழுதியிருக்கேன், இன்னும் இதெல்லாம் பண்ணல, டிரான்ஸ்லேட்லாம் பண்ணல. நாளைக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி 4 மந்திரம்தான், அதை நம்ம இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெறும் மந்திரத்தை எடுத்து எழுதிட்டேன். 20 மந்திரத்தை மட்டும் எழுதியிருக்கேன், இனிமேல் தான் அதை ஸ்டடி பண்ணணும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஆட்சி வேல் முருகனுக்கு ரோ